ஹலோ காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பைத்தான் ஐட்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போதும். ஸோ இதில் வந்து நம்ம பைத்தான் இன்டர்மீடியட் லெவலில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஐட்ரேட்டர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸ். இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணக்கூடிய அளவுக்கு நம்பர் ஆஃப் வேல்யூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் தான் வந்து இதில் இருக்கும். ஸோ இந்த ஐட்ரேட்டர்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஐட்ரேட்டர் ப்ராசஸ் ஏபிஎல்இ ஐட்ரபிள் சரிங்களா. ஸோ ஐட்ரேட்டர்னா என்ன, ஐட்ரபிள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம லிஸ்ட், டிக்ஷனரி சரிங்களா, செட், டப்பிள்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம் இல்லையா. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இதை எல்லாமே சேர்ந்து இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்ரேட்டர். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஐட்ரபிள்னா என்னன்னு சொல்லிட்டு ஐட்ரேட்டர்னா என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வழியாக பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஐட்ரேட்டர் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். எதுல இருந்து பார்த்தீங்கன்னா டப்பிள்ல இருந்து. ஸோ அதனால ஸோ TUPLE. ஸோ டப்பிள்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கீவேர்டு, அது வந்து வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் மை டப்பிள்னு சொல்லிட்டு அதுக்கு நான் நேம் கொடுக்குறேன். ஓகே, ஈக்குவல் டு. ஸோ டப்புள் எப்பவுமே இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பாக்கெட் தான். ஸோ டப்புளுக்கு பார்த்த எக்ஸாம்பிளே பார்க்கலாம். ஆப்பிள் சரிங்களா, ஆமாம், HERI சரி, ஆமாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்டாக கிவின்னு சொல்லிட்டு மூணு வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நம்ம ஐட்ரேட்டரை வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஐட்ரேட்டரை ஷார்ட்டாக இட்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஐ ஸோ இல்லைன்னா இது வந்து நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன் சரிங்களா. இட் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஈக்குவல் டு ITER. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்ரேட்டருடைய கீவேர்ட். ஸோ ஐட்ரேட்டர் இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா மை டப்பிள். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ITER இதில் வந்து பார்த்தீங்கன்னா மை டப்பிள். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான ரெண்டு விஷயம் சொல்லணும். ஸோ ஐட்ரேட்டர் வந்து நம்ம பைத்தான் எப்படி இதை ப்ரெசென்ட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐட்ரேட்டருடைய ஃபங்க்ஷன். ஆர் எனி எக்ஸ்பி சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம அண்டர்ஸ்கோர் ஓகே இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து எனக்கு இப்போ தெரிய தேவையில்ல, நம்ம வந்து போக போக வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ நம்ம வந்து நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணால் என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் ITER சரிங்களா, ITER சரிங்களா. ஸோ இதில் தான் வந்து கால் பண்ணுவோம். ஸோ இந்த மூணு வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம். ஸோ இது ரெண்டு வந்து பின்னாடி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மை டப்பிள், டப்பிளில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் வேல்யூ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இட் ஐடி ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் ஐட்ரே வந்து இட் அப்படின்னு சொல்லிட்டு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த ஐட்ரேல மை டப்பிள்னு சொல்லிட்டு இந்த வேரியபிளை கால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் வந்து பிரிண்ட். ஸோ இந்த இட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து வெறும் இந்த இட்டை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து இன்ஹெரிட்டன்ஸில் இருக்குது. ஸோ நான் ரைட் கிளிக் கொடுத்து பைத்தான் ஐட்ரேட்டர்ஸ் ரன் பண்ண சொல்லுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சம் கைண்ட் ஆஃப் ஒரு அட்ரஸ் இருக்குது. இது என்ன பண்ணியிருக்குன்னா இதோடைய அட்ரஸை வந்து காப்பி பண்ணி இதில் வச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் ஐடி இட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ண போகிறேன் ஆப்பிள். ஆனால் எனக்கு செரி கிவியில வேணுமே, அதுக்கும் இருக்கு. தென் நெக்ஸ்ட் சரிங்களா, நெக்ஸ்ட்ல திரும்ப நான் இட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு ஆப்பிள் செரி. ஸோ நான் எத்தனை டைம் இந்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்றேனோ ஸோ லைன் பை லைன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐட்ரேட்டரை வந்து யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ திரும்ப திரும்ப நம்ம என்னென்னலாம் என்டர் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ ரீடூ அன்டூன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ ஏதாவது வேர்ட் பேட்ல டைப் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரீடூ பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டெப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி மெத்தடுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐட்ரேட்டரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டலாக வெறும் இந்த டப்புளுக்கு மட்டும்தான் பண்ண முடியுமா? கிடையாது, ஒரு நார்மல் ஸ்ட்ரிங் கூட பண்ணலாம். பண்ணான்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து காப்பி பண்ணிட்டு இது மாதிரி விஏ சரிங்களா 1 2 3 4 5 6 6 இருக்கு, 1 2 3 4 5 6, ஸோ 6 இருக்கு. ஓகே, ஸ்பேஸ் ரெடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரன் பண்ணணும், என்னால் ஈச் அண்ட் எவ்ரி லெட்டர்ஸ் வந்து இதில் வந்து ரன் பண்ண முடியும். BANANAMA சரிங்களா. ஓகே, இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்ரேட்டர்ஸ் வந்து ஒர்க் ஆகும். உங்களுக்கு என்ன கேள்வி வரலாம், ஸோ அப்போ லூப்பில் கூட யூஸ் பண்ண முடியுமா இந்த ஐட்ரேட்டர்ஸ்ன்றது வந்து? பண்ண முடியாது. ஸோ ஃபார் லூப்பில் யூஸ் பண்ணுவோம். ஃபார் ரொம்ப ஃபேமஸ். நான் எக்ஸில் வந்து என்ன பண்ணுறேன்னா என் மை டப்பிள் இருக்கிற எல்லாமே வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன் சரிங்களா. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கொலன், இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் எக்ஸ். ஸோ நான் எங்கே ஐட்ரேட்டரை யூஸ் பண்ணலான்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த ஐட்ரேட் பண்ண வேலையை இந்த ஃபார் லூப் பண்ணிடுச்சு. அப்போ நான் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது. ஸோ இதுவும் ஒரு வகையான ஐட்ரேட்டர்ஸ் தான். ஓகே, இது எல்லாமே வந்து நார்மலாக நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ ஒரு கிளாஸில் வந்து நம்ம ஐட்ரேட்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது? ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன், கிளாஸில் நம்பர்ஸ்னு ஒரு நம்பர்னு சொல்லிட்டு ஒரு கொடுக்குறேன். ஸோ நம்பர்ஸ் எழுதுகிறோம். ஓகே, கொலன். இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு டெஃபினிஷன் வந்து போகிறேன். ஸோ டெஃபினிஷன் சரிங்களா, இந்த இடத்துல செல்ஃப். ஸோ இங்கே என்ன பண்ணேன், செல்ஃப் டாட் ஏ ஈக்குவல் டு 1 சொல்லிட்டு கொடுக்குறேன். அதே வந்து நான் ரிட்டர்ன் பண்ணேன், அது ரிட்டர்ன் SELF செல்ஃப். ஸோ ஓகே, ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் லெவல் இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்ல அதே வந்து ஐடின்றதுனால இதுவாகிடுச்சு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறேன், எக்ஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இந்த செல்ஃப் டாட் ஏவை இதை எக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். SELF செல்ஃப் டாட் ஏ. ஸோ இதை வந்து நான் எக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து செல்ஃப் டாட் ஏ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ லாஸ்ட்டாக வந்து ரிடியூஆர்என் ரிட்டர்ன் எக்ஸ். ஸோ எக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எழுதினா ஒரு சின்ன கோடிங். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன், கிளாஸ் கிளாஸில் ஒரு கிளாஸோட நேம் நம்பர்ஸ் இல்லை ரெண்டு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐட்ரேட்டர்ஸ். ஸோ இதை நான் எதுக்காக பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஐட்ரேட்டரை க்ரியேட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ க்ரியேட் பண்ணேன், செல்ஃப் டாட் ஏ ஈக்குவல் டு 1 சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ ஆரி TUENல ஆர்என். ஸோ ரிட்டர்ன் செல்ஃப் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனில் ஸோ செல்ஃபில் எக்ஸ் இந்த வேல்யூவை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ செல்ஃப் டாட் ஏ வந்து 1 மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இதோட மீனிங் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டுன்னு போட்டால் 1. இப்போ வந்து என்ன எக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுன்னு அர்த்தம் சரிங்களா. ஒவ்வொரு டைமும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் தானே இதை வந்து நம்ம கிளாஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் மை கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணேன் ஈக்குவல் டு. ஸோ நம்பர்ஸ் MBERS நம்பர்ஸ் தான் கிளாஸோடைய நேம். ஸோ இந்த கிளாஸை வந்து நான் இப்போ கால் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து கால் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு வேரியபிளை வந்து கிரியேட் பண்ணேன். ஸோ மை ஐடிஆர் ஐட்ரேட்டர் வந்து ஷார்ட்டாக வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இதில் வந்து நான் என்ன ஸ்டோர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஇஆர் இந்த இடத்துல வந்து
நான் வந்து இந்த ஆப்ஜெக்ட் நேமை கொடுக்க போறேன், மை கிளாஸ். ஓகே, இப்போ நான் எதுவுமே பண்ண போறது இல்லை. இப்போ வந்து நான் இதை பிரிண்ட் பண்ண போறேன், மை ஐட்டன்றத வந்து. ஸோ பிரிண்ட் மை ஐட்டர். ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ண என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி அட்ரஸ் நம்மளுக்கு வேல்யூ வேணும், அதனால பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ண உடனே நமக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ கிடைக்கும். பார்த்தீங்கன்னா நன்னுன்னு சொல்லிட்டு வந்தது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு இதை மாதிரி நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். சிக்ஸ், ஓகே, இந்த மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நன் நன் நன்னுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ப்ராப்ளம் வந்து பார்த்தோம்னா, ஓகே, இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து லோக்கல் வேரியபிள் யூஸ் பண்ணலான்னு வந்து. ஓகே, நான் இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் எழுதியிருக்கேன். ஸோ ரிட்டர்ன் நான் வந்து எக்ஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7, ஸோ லைன் பை லைனாக எனக்கு வந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்படி என்ன தான் நடக்குது இதுக்குள்ள? ஸோ கிளாஸ் நம்பர்ஸ்ன்னு ஒரு நேம் போட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மை கிளாஸ்ன்னு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஐட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனில் நான் வந்து பண்ணியிருக்கேன். அது வந்து நான் மை ஐட்டர்ன்ற ஒரு வேரியபிளாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ மை ஐட்டர்ன்றது இது வந்து நான் வந்து 5 டைம் கால் பண்ணியிருக்கேன். ஸோ 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு லைனாக 1 பை 1 நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டாக ஃபாலோ ஆகுது. ஸோ இதில் என்ன ஃபங்க்ஷன் எழுதியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெஃபினேஷனில், ஸோ நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் இல்லை ஆப்ஜெக்ட் வந்து ஐட்ரேட்டராக வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஐட்டர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருப்போம் சரிங்களா, எல்லா ஃபங்க்ஷனும் வந்து இன் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த இடத்துல வந்து ஐஃபன் ஐஃபன் இன்னிட் சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருப்போம். ஸோ அது என்ன பண்ணணும்னு பார்த்தா, நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். பட் ஆனால் இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வென் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியலைஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டைரெக்டாக வந்து இது வந்து கால் பண்ணும். ஸோ நம்ம எந்த விதமான ஒரு இதுவும் கொடுக்க தேவையில்ல, இது வந்து செல்ஃபாக வந்து கால் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ். ஸோ இந்த நெக்ஸ்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது வந்து பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்ரேட்டர்ஸ் வந்து சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும், ப்ளஸ் ஒன் ஒன் ஆட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் சரிங்களா. ஸோ எத்தனை ஐட்ரேட்டர் கொடுக்கணும் அத்தனை டைம் வந்து ஆட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். 7 டைம் கொடுத்துருக்கறதுனால 7 டைம் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே, ஹவு டு ஸ்டாப் சரிங்களா. ஸோ இந்த ஐட்ரேஷன் வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது? ஸோ ஜஸ்ட் வந்து நான் இதை வந்து இத்தனை டைம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதில் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் எழுதலாம். ஃபார் எக்ஸ் இன் மை ஐட்டர் போலான் இந்த இடத்துல என்ன பண்ணலாம், பிரிண்ட் எக்ஸ். ஸோ இந்த மை ஐட்டரில் இருக்கிற எல்லா வேலையும் எக்ஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ எக்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ இதை நான் ரன் பண்ணு வச்சுக்கோங்க, பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இது போயிட்டே இருக்கும். என்னுடைய மெமரி ஸ்டாக் ஃபுல்லாக இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரன் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கு, 60,000 போயிடுச்சு. ஸோ நான் இதை வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகே, ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து எனக்கு வந்து ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம ஃபங்க்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும் சரிங்களா. ELSE, so helps, RAIS, raise, so capital S, stop iteration. So இப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஐட்ரேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸாக போயிட்டே இருக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஸ்டாப் ஐட்ரேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இது என்ன மாதிரி இடத்துலலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸில் வந்து சும்மா எக்கச்சக்கமாக கிளிக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து லைன் பை லைனாக அந்த கிளிக்ஸ் வந்து லைன் பை லைன் போயிட்டே இருக்கும் சரிங்களா. அன்வான்ட் கிளிக்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து ஹைட்ரேஷன் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நான் இதை ரன் பண்ணு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு எது கட்டது இன்வாலிட் சின்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே, இதுக்கு வந்து
சோ இது வந்து இந்த இன்டென்ஷன் வந்து நான் கரெக்டா வைக்கல. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் வந்து ரன் பண்ணி போல, சோ 20ல வந்து எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. சோ எதனால இது 20ல வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இங்க 20 கொடுத்துருக்கேன். சோ ஒரு ஃபங்க்ஷன்ல இஃப் யூஸ் பண்ணி எனக்கு வந்து லெஸ் தான் ஈக்குவல் டு 20 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா அது மேல போச்சுன்னா எனக்கு வந்து ஐடேஷன் ஸ்டாப் பண்ணிடுன்னு வந்து நான் இங்க என்னால சொல்ல முடியும், சரிங்களா? ஸோ இப்படியும் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஐட்ரேஷனை ஸ்டாப் பண்ணலாம். ஓகே, ஸோ லைன் பை லைனாக நம்ம பிரிண்ட் 10 டைம் எழுதுறதுக்கு நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி சிங்கிள் டைமில் இந்த ஷார்ட்டாக வந்து முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு பைத்தான் ஐட்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி யூஸ் பண்ணுவோம், அந்த டைமில் வந்து நமக்கு எதுவுமே வந்து தெரியாமல் இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் ஸ்கோப் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்.